ओम शांति। परमात्मा के लिए कहते हैं दुख हरता सुख, परमात्मा का सुन रहा मुक्ति और जीवन की सुगते ही कुड़को कुड़ेवर अपनींद। तो जब भी दुख होता है तो परमात्मा का सिमरन अब उन्हें भगवान नहीं करांगे प्रार्थना ही से रहा दुख सुनाते हैं தன்னுடைய துக்கத்தை வந்து பகவான் விஸ்வாஸ் கரதே ஹே கி வஹ துக் ஹர்தா சுக் கர்தா ஹே பர் ஹம்கோ நம்ம நினைக்கிறோம் பக்தர்கள் நினைக்கிறாங்க பகவான் வந்து துக்கத்தை நீக்கி சுக ஆனா நம்ம வந்து ஞானத்தின் ஆதாரத்துல ये बहुत जरूरी है हम अपने जीवन में जो दुख का துக்கத்தினுடைய நிவாரண करने का புருஷார்த்தம் அது என்னன்னு பார்த்து அது என்னன்னு ज्ञान की शक्ति வந்து அத வந்து தீர்க்கணும் தீர்வு ஆத்மா की याद की शक्ति ஞானத்தினுடைய சக்தி பாபர்க்கர்சே சக்தி ஒவ்வொரு விதமான உதவி நம்மளுக்கு கிடைக்கும் துக்க காரணம் கேஹே انا துக்கத்தினுடைய காரணம் சுக் कैसे मिल सकता है சுகம் எப்படி கிடைக்கும் துக்க जो मिलता है वो है துக்கம் எப்படி கிடைக்கும் அப்படினா कोई बंधन होता है எப்ப கர்மத்தினுடைய ஒரு பந்தனம் இருக்கோ तो कर्म से बंधन भी बनता है संबंध भी बनता है கர்மத்தினால வந்து और सबसे पहला बंधन உறவும் உருவாகுது முதல்ல பந்தனம் வந்து ஆத்மாக்கு உடலுடைய உடல் கூட இருக்கு ஆத்மாக்கு பந்தனம் சத்யுக் ஆர் த்ரேதா மே ஸ்வாபாவிக் நேச்சுரல் சத்யுக் மற்றும் த்ரேதா யுகத்துல து சம்பந்த ஸ்தித்தில நம்ம இருக்கிறோம் சாரி ஜீவன் பஹுத் சுகி ஹோதி ஹே சாந்தி ஏக்தா क्योंकि वहां पर संबंध ஏனா அங்க வந்து சத்திய கர்ம நீ சம்பந்தங்கள் இருக்கு அந்த மாதிரி ஒரு கர்ம பந்தனம் அது பந்தனம் ஆக போறது இல்ல அங்க तो अब हम सब का पुरुषार्थ कि सबसे पहले हम अपने शरीर से एक आत्मा के रूप से संबंध जोड़ें நம்ம முதல்ல வந்து நம்ம சரீர நான் ஆத்மா அப்படி நான் உருவாக்கணும் அந்த மோகத்தை வந்து ரொம்ப நேச்சுரலான இருக்க மோகத்தை வந்து நம்ம வந்து சின்னதா ஒரு முள் குத்துச்சுன்னா கூட உடல்ல வலி வருது அந்த வலி யாருக்கு அனுபவம் பண்றோம் ஆத்மா தான் அனுபவிக்கிற शरीर होता है उसका अग्नि संस्कार करते हैं तो फीलिंग तो नहीं है परंतु अगर जब जीवात्मा है आत्मा शरीर में है जरा भी अगर आग का सेक लग जाता है उंगली पे आत्मा ला वंदे उडल्ला वंदे इधर और नमलक नेर पटेट ना ये ब्लो एरी इधर नमलक उडल्ला எந்த ஒரு துக்கத்தினுடைய இல்ல வலி வந்து வந்து கிடைக்குது ஏன்னா உடலின் மூலமா தான் தேக அபிமானத்துல நம்ம வரும் ஐந்து விகாரங்கள் மூலமா இந்த உடல் மூலமா நம்ம காரியங்கள் செஞ்சிருக்கோம் प्रकृति के साथ சோ நம்ம வந்து இந்த உடல் மூலமா தான் நம்ம வந்து धीरे धीरे हमें समझ இந்த உலகத்தினுடைய நம்ம வந்து உறவுகளை வந்து உருவாக்கிட்டோம் பந்தனங்களை உருவாக்கிட்டோம் பாபனே யோக பல் से कि जितना बाबा की याद में रहेंगे சோ யோக பலத்தின் மூலமா எவ்வளவு நினைக்கிறோமோ
கர்மத்தின் இந்த கர்ம போகத்தை வந்து நம்ம கர்ம யோகம் கர்மங்கள் செஞ்சுட்டே வந்துட்டு பாபாவுடைய நம்ம கர்மத்தையும் செய்யணும், பாபாவோட நினைவும் இருக்கணும். अभी देखो शरीर के लिए भोजन बहुत जरूरी है, तो अगर बाबा की याद में पकाएं, बाबा की याद में खाएं, பாபாவோட நினைவுல நம்ம வந்து சமைக்கணும், பாபாவோட நினைவுல நம்ம சாப்பிடணும். शरीर का जो हम पोषण कर रहे हैं பாபா உடலுக்கு நம்ம உடலை நம்ம பராமரிக்கிறது நம்ம வந்து பாபாவோட நினைவுல फिर जब भी भोजन बनाते हैं, आज मैं यही सोच रही थी कि हम ऐसा क्यों सोचें कि जन्मदिन है तो भोग लगाएं या कुछ है ना, भी एबडी ओसिकनो ना बंदते बर्थडे ना भोग வைக்கணும், दिल में तो ऐसी भावना होनी चाहिए, एबडी भावना நம்மளுக்கு எப்பவுமே இருக்கணும். दाता परमात्मा और प्रकृति, परमात्मा மற்றும் के द्वारा हमें बाबा மற்றும் இயற்கையின் மூலமா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சாப்பாட வந்து நம்ம வந்து போக எப்பவுமே வந்து எவ்வளவு தூரம் நம்ம வந்து பாபாக்கு வந்து நம்ம போக வைக்கிறோமோ அவ்வளவு நம்மளோட பண்டாரம் நிறைஞ்சிருக்கும். சோ இது நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும், பாபா எனக்கு ஊட்டி விட்டுறாரு, எனக்கு சாப்பாடு வைக்க. பிரகிருதிக்கு இயற்கை கூட வந்துட்டு இயற்கை வந்து சதோ குணமா இருந்ததுன்னா அதுக்கேத்த மாதிரி கிடைக்கும். ஞானம் வந்து ரொம்ப நேரமா இருக்கு, ஆனா நம்மளுக்கு வந்துட்டு அந்த முழுமையான வரணும் அப்படின்னா ஒவ்வொரு சங்கல்பமும் ஒரு ஒரு செயலும் நம்ம வந்து சேவ பாவனை இருக்கு, எந்த ஒரு மோகமும் இருக்க கூடாது. குழந்தைகளுக்காக சாப்பாடு செய்யறோம் அப்படின்னு நினைக்காதீங்க, பாபாக்காக நான் பண்றேன் அப்படின்னு நினைக்கிறேன். சாப்பிடும் போது இருக்கி அந்த பாபாக்கு நம்ம போகம் கொடுப்போம், வைப்போம், எல்லாருக்கும் நம்ம கொடுத்து சாப்பிடுவோம். कर्म या जो कुछ भी पोषण के लिए हम शरीर को देते हैं, तो நம்ம ஆத்மாக்கு வந்து நம்ம இந்த பண்டாரத்துக்கு அது பாபாவோட பண்டாரத்துல இருந்து நம்ம கொடுக்குறோம், பாபாவோட தான் இருக்குது. तो अंदर में जैसे कि ये जो मेरेपन की भावना है, तो அப்ப நான் என்ற பாவனை என்னது, என்னுடையது அப்படிங்கற பாவனை வந்து அதுதான் பெரிய மாயையினுடைய வலையா இருக்கு. என்னுடைய விசேஷத்தா நான் செய்யறேன், இதெல்லாம் வந்து ரொம்ப சூட்சமான மாயை. பாபா பாபாவோட காரியம் பாபா செய்யறாரு செய்விக்கிறாரு, நான் நிமித்தமா இருந்து செய்யறேன். நம்ம வந்து யார் கேக்குறோமோ செய்யறோமோ எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க, எப்படி நம்ம வந்து இந்த காரியங்கள் செய்யறோம். ஒரே ஒரு ஆன்சர் தான், சேவிக்கிறாரு, பாபாக்கு வந்து நம்ம புத்திகள் வந்து பாலனை குடுக்கறாரு, நம்ம புத்தி வந்து வெளியில எங்கேயும் போக கூடாது. முழு நாளும் யோகத்துல உட்கார்ந்தா கூட ஆனா சங்கலம் பரிவாரத்தோட மீட் பண்ண ஒருத்தர் கூட பாக்குறோம். நம்ம எங்கேத்தினுடைய விஷயங்களை நம்ம கதைகளை சொல்றோம்,
இதெல்லாம் வந்து பாபாவுடைய பிளான் தானே குழந்தைகளுக்காக நம்மளுடைய பூர்வீக ஆத்மாக்கள் இருக்கிறாங்க क्योंकि माँ बाप जान के एफडीओ नंबर कोड़ा रख रहा हूँ तो अटेंशन देकर के अटेंशन कुड़ते अंदर से मुक्त रहो ये पम्मे उधर कुल्ला नहीं कर बड़े पड़े संकल्प देखो ना बार बार आ रहा है एक बंधन है सुख नहीं तो कभी ये खेंच होनी नहीं चाहिए எந்த ஒரு பந்தனம் கூடாது எந்த ஒரு நம்மளுக்கு வந்து அந்த ஈர்ப்பு இருக்க கூடாது तो विकल्प तो नहीं आते हैं संकल्प आते रहते हैं ना आए मैं तो आज अचानक ऐसे कभी कभी ऐसी ऐसी आत्माएं जो बाबा के बच्चे थे या कहीं भी हैं या संकल्प आता है ना तो शुभ भावना शुभ कामना दे देते हैं लेकिन अगर ऐसे ही संकल्प आते रहें जो तंग करें सेवा के निमित्त संकल्प आते हैं सेवा कर लो संकल्प पूरा हो जाता है लेकिन अगर मोह वश आते हैं कर्म बंधन वश आते हैं तो நம்ம வந்து நினைவு ஒருத்தங்க வரோம் அப்படினா நம்ம சங்கல்பங்கள் வந்து நினைவு வருது அப்படினா அது மோகத்தின் அடிப்படையில் அப்ப வந்து வந்துச்சு அப்படினா மோகத்தின் அடிப்படையில் அப்ப நம்மள பலவீனம் ஆக்கிடுது அது तू बाबा की याद से शक्ति लेकर हमको इस अंतिम जन्म में अंतिम समय पर हर बात से मुक्त रहना है तो இந்த கடைசி நேரத்துல तो அனுபவ होना चाहिए कि जन्म நம்ம வந்து இந்த கடைசி நேரத்துல நம்ம நினைவு வந்து மோகத்தின் அடிப்படையில் இருக்க கூடாது நம்ம வந்து இந்த வாழ்க்கையில இருந்து விடுபட்டு ஒவ்வொரு விஷயத்துல இருந்து நம்ம விடுபட்டு இருக்கணும் நினைஞ்சு இருக்கணும் சம்பந்தங்கள் உறவுகள்ல இருக்கிறோம் आत्मिक जो संबंध है आपस में ज्ञान का लेन देन करते हैं या कुछ भी विचारों का लेन देन करते हैं तो उससे सुख मिलता है अकेले तो நம்ம வந்து சங்கத்துல இருக்கோம் நம்ம வந்து குடும்பத்துல இருக்கோம் அப்படின்னா நம்ம தனியா இருந்தாலும் ஆனா நம்ம கூட்டத்துல இருக்கோம் நம்ம ஒருத்தருக்கு ஒன்னா இருக்கிறோம் சோ பாபா சொல்லாரு ஜீவன் முக்தி உங்களுடைய ஆஸ்தியா இருக்கு உங்களுடைய பிறப்புரிமையா இருக்கு तो अधिकार तो लेना ही है ना वो क्या सब करते हुए भी எல்லாத்தையும் செஞ்சாலும் முக்தி அடைஞ்சு இருக்கணும் அனுபவம் ஜீவன் முக்தியா இருக்கணும் வாழ்க்கையில சுகமா இருக்கணும் பாபாக்கு சொல்றாங்க புகழ்றாங்க இந்த மாதிரி ஒரு முக்தி தாதாவா இருக்காரு கைட் யாரா இருந்தாலும் சரி பாபா வந்து முக்தி और इस जीवन में हमको खुद ही महसूस होगा कितनी सुंदर बाबा ने जीवन दी जीवन का बंधन नहीं जीवन में रहते हुए हर कर्म के बंधन எந்த ஒரு விஷயத்திலயும் நம்ம வந்து நம்மளுக்கு துக்கம் கொடுத்துக்க கூடாது சதா சுகி ரஹே எப்பமே சுகமா இருக்கணும் பாபா சொன்ன எப்பமே சதா சுகி எப்பமே சுகமுடையவர்களா இருக்கட்டும் சோ நம்ம பாபா கிட்ட இருந்த ஆசீர்வாதங்கள் எடுத்துட்டு எல்லாருக்கும் நம்ம வந்து சுகத்தை கொடுக்கவர்களா ஆகணும் ஓம் சாந்தி